My name is Tegoni sir. My name is Jayalakshmi. பேர் என்ன? கணேஷ். என் பேர் நிரஞ்சன். எம் நிரஞ்சன். அருண்ராஜ். என் பேர் வந்து எஸ் மித்ரா. ரக்ஷா தேவி. வணக்கம் சென்னை. ஹலோ சார், நான் தனலட்சுமி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். தரங்க நாடு மிடில் ஸ்கூல். ஜெனரல் கரியப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல். மெக்காலேனா சரியான் பிரைமரி ஸ்கூல். ஸ்ரீ ஆர்கேஎம் சாரதா வித்யாலய மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் தொலைபேசி சேவை மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்டெப்ஸ் டிஐஎஸ் டிஸ்கவர் இன்வெஸ்டிகேஷன் சால்வ் ஷேர். எங்கள் தெருவில் வந்து உங்கள் ரோடு ஒன்றும் அது வாரவே இல்லை, உங்கள் ரோடும் போடல சார். அப்படிங்களா? உங்கள் பேர்? என் பேர் வந்து விஜயகுமார். விஜயகுமாருங்களா? என்ன ரோடு அது? என்ன ஏரியா அட்ரஸ் சொல்றீங்களா? இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய கத்துக்கிட்டோம். இப்போ எங்கள் ஸ்கூலில் டேப் லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் எவ்வளோ லீக்கேஜ் ஆகணும்னு தெரியாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப எவ்வளோ லீக் ஆகுது, எவ்வளோ டேப்ஸ் லீக் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டோம். அதனால பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து சேவ் வாட்டர்ன்ற ப்ராப்ளம் எடுத்தேன். அதில் வந்து நான் எங்கள் ஸ்கூலில் நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகுதுன்றதுனால கீழே ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஏரியேட்டரை வந்து நாங்கள் செட் பண்ணோம். அதை செட் பண்ணதுனால நாங்கள் இப்போ ஒரு 1 இயருக்கு வந்து 180,000 லிட்டர் வாட்டரை சேவ் பண்ணுறோம். ஓகேப்பா, கமேஷ்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வந்து மீட்டர் நான் இடம் சொல்லிட்டு பார்க்க சொல்கிறேன், ரோடு போட சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றி ஒரு சர்வே எடுத்தால் அது எவ்வளோ கரண்ட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். 2000 யூனிட்ஸ் ஒரு மந்த்துக்கு யூஸ் ஆகுது. அதனால அது குறைக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துருக்கோம். அந்த சேலஞ்சில் வந்து ஒரு நாளைக்கு 2 hours கரண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ப்ராப்ளம் எடுத்தோம். அது வந்து இந்த ஸ்கூலில் வந்து கிளாஸ் கிளாஸாக போய் இந்த மாதிரி எங்கள் நம்ம ஸ்கூலில் வந்து இவ்வளோ வேஸ்ட் ஆகுது, நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய பேர் உங்கள் வீட்டு பக்கத்தில் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் போய் கொடுங்கன்னு சொல்லலாம்னு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களும் ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அப்படி நீந்த ஃபுட் அப்படி அவங்களுக்கு வேணான்னா ஃபுட் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ.